அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யறி சுகுமார். காலையில் எழுந்ததுமே பாருங்க, சில பேர்த்துக்கு வாயெல்லாம் கசக்கும். காலையில் எழுந்ததும் இந்த வாய் கொப்பளிக்கிறது, பல் துளக்கிறது, இந்த மாதிரி சமயங்களில் ஒரு கசப்புத்தன்மை, அதாவது எதுவுமே சாப்பாடு பிடிக்காத அளவுக்கு இந்த ஒரு மாதிரியான குமட்டல் மாதிரின்னு வச்சுங்களேன், குமட்டல் இல்லை ஆனால் இது கசப்பு. இந்த கசந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் வருகிறது? இது நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு காரணமும் தீர்வையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க. கல்லீரல் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய உடம்பில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அவர் ஒரு ரசாயன தொழிற்சாலை. அவர் கல்லீரல் நம்ம உடம்பில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்குறோமோ, என்னெல்லாம் உணவு சாப்பிட்றோமோ, என்ன இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ, அதாவது சாப்பிட்றதுக்கான முன்கூட்டியும் சரி, சாப்பிட்ட உணவுக்கு, நீங்கள் குடித்த பானம் எல்லாத்துக்கு தகுந்தாற் போல் அதற்கான ரசாயனங்களை சுரந்து அந்த இதையை வந்து செரிமானம் பண்ணிக்கிறதுக்கான பைல்பு தண்ணீரையெல்லாம் உருவாக்குறது, செரிமானத்தில் பங்கெடுத்துக்கிறதுன்னு நிறைய வேலை செய்வார் யார், இந்த கல்லீரல். இப்போ இவர் வந்துங்க சோர்ந்து போயிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பொதுவாக காலையில் எழுந்ததையுமே நமக்கு இயல்பான சுவை அப்படின்னா எந்த சுவையுமே இல்லாமல், ஏன்னா எதாவது சாப்பிட்டாத்தான் ஒரு சுவை இருக்கணும். எதுவுமே சாப்பிடாத போது வாய் வந்து ஒரு இயல்பான சுவையில், எந்த ஒரு சுவையும் குறிப்பிடாத ஒரு தன்மையில் இருந்தால் அது சரி. நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போதும் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பர்ஃபெக்டாக ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ வந்து உங்களுக்கு ஒரு கசப்பு சுவை தட்டுப்படுகிறதோ அப்படி என்றால் கல்லீரல் வந்து பாதிப்பை சந்தித்திருக்கிறார் என்று அர்த்தம். பெரும்பாலும் வந்து இந்த கல்லீரலுக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, லிக்கரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அவர்கள், அதே மாதிரி இரவு வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றவங்க, 11 மணி 12 மணி அகால வேலைகளை சாப்பிட்றாங்க இல்லைங்களா, சாப்பிட்டு தூங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சோர்வடைந்து போயிருக்கும். ஏன்னா அதனுடைய ஓய்வு நேரம் அது, 11 மணிக்கு மேலேங்கிறது கல்லீரலுக்கான ஓய்வு நேரம், தன்னுடைய வேலை செய்யறதுக்கான ஓய்வு நேரம். நீங்கள் வந்து சாப்பிட கொடுத்ததையெல்லாம் வேலை செய்யறதுக்கான நேரம் இல்லை, அது தன்னுடைய உள்முக பணி, ஒர்க் ஷாப்பில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்யறதுக்கான நேரம். அதில் போய் நீங்கள் அதிகப்படியான வேலை, கடுமையான வேலையை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதே சமயம் காய்ச்சல் வந்திருக்கும் போது சமயத்துல எல்லாம் நம்மளுக்கு வாய் கசக்குது இல்லைங்களா, காய்ச்சல் வந்திருக்கும் போது ஜீரண மண்டலம் உட்பட எல்லா பக்கமும் ஒரு க்ளோசிங் போர்டு வச்சிருக்கும், நீங்கள் எதையும் சாப்பிடாதீங்க, இதனால் செரிக்க முடியாது. ஏன்னா கல்லீரல் வந்து அவர் இந்த காய்ச்சலை வந்து குணப்படுத்துவதற்கான மருந்து தயாரிச்சுட்டு இருப்பார் இந்த சமயத்தில். அப்போ போய் நம்ம எதை சாப்பிட்டாலும் அது செரிக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து இப்போ வேலை செய்ய முடியாது. வயிறு உட்பட நம்முடைய இறைப்பை உட்பட நம்முடைய சிறுகுடல் உட்பட எல்லாமே ஒரு விதமான சோர்வு நிலையில் தங்களுக்கு ஓய்வு வேணும். இப்போ நமக்கு காய்ச்சல் தலைவலி வந்தால் உடனே சுருண்டு படுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு இழுத்து போத்திட்டு, அது மாதிரியான ஓய்வு நிலையை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம நேரத்தில் காய்ச்சலுக்காக நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லி ஒரு கசப்பு சுவையை கொண்டு வராங்க. அதனால சுவை மொட்டுக்கள் எல்லாமே வந்து அழிந்துட்டு கசப்பாக மாறிடுது நமக்கு. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு தினசரி வந்து காலையில் எழுந்ததும் வருகிறது என்றால் கல்லீரலுடைய பாதிப்பில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுடைய உணவு முறைகளை ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒன்றும் இல்லை, ஒன்றோ ரெண்டோ பலவோ சரியில்லை, அதை ஒழுங்குபடுத்துங்க. இல்லை 2 நாட்களுக்கு உண்ணா நோன்புக்கு மாறிவிடுங்கள். வெறுமனே பழச்சாறு சுடுதண்ணீர், பழச்சாறு சுடுதண்ணீர், பழங்கள் சாப்பிடுங்க. இல்லை பழங்களாக சேர்ந்தால் ஃப்ரூட் சாலட் சொல்லுவோம் இல்லையா, பழக்கலவை, இது மாதிரி சாப்பிடலாம் அதிகபட்சமாக. இதை தாண்டி சமைத்த உணவுக்குள் நீங்கள் வரவே கூடாது. வெறுமனே வயிற்றுக்கு எவ்வளவு ஓய்வு கொடுக்க முடியுமோ, அந்த செரிமானத்துக்கு லீவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டிங்கன்னா 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளே அந்த கசப்பு சுவை என்பது மாறிவிடும். அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய மராமத்து வேலைகள்லாம் செய்து முடிச்சுட்டு உடம்பு இயல்பான ஆரோக்கியத்துக்கு வந்துவிடும். அப்போ இந்த பெண்டிங்கான ஒர்க்குகள்லாம் வந்து வைத்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய வாயோட கசப்பு சுவை இவ்வளவு செய்தி சொல்லுது உங்களுக்கு. இதை மீறி வந்து அந்த கசப்பு மறைஞ்சு போகிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டு போட்டு நீங்கள் பழையபடியெல்லாம் இருக்கிறதா இருந்தால் அது மீண்டும் வேறு மாதிரி வேறு தொந்தரவுகள்லாம் உடம்பு ஏற்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண நோய் தானே பெரிய நோயாக மாறுது இல்லைங்களா. அப்போ இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன லாங்குவேஜில் சொல்லுது, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, செரிமானத்தில் குளறுபடியாக இருக்குது, இதில் கல்லீரல் வந்து சரியான ஓய்வு இல்லாமல் இருக்குது. நல்ல தூக்கத்தில் இல்லாதவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கசக்கும், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 மணி நேரம் தான் மொத்தமாக தூங்கியிருக்கிறாங்க, காலையில் எழுந்துட்டாங்கன்னா அவங்களால இயல்பான நாக்கோட சுவை இருக்காது, வாயில் இயல்பு சுவை இருக்காது, தூக்கம் பத்துலனாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு சுவையை வந்து கொண்டு வந்து விடும். அப்போ நார்மலாக இருக்குன்னா சீரணம் ஒழுங்காக இருந்தால் வாய் சுவை கசப்பாக மாறாது, இது ஒரு பாயிண்ட். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்க, காலையில் வந்து இயல்பாக இருக்கிறீங்க, கல்லீரல் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யுது, அந்த கசப்பு சுவை இங்கே வராது. அப்போது இந்த வயிற்று கல்லீரல் இது சார்ந்த நிலைகளில் நல்லா இருக்கக்கூடிய சமயங்களில் உங்களுக்கு கசப்பு சுவை வராது என்று நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு வேளை இந்த கசப்பு சுவை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் வயிற்றுக்கோ இல்லை கல்லீரலுக்கோ நாம் எந்த விதத்துலையாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வேலை செய்யலாங்க.
நாம் ஏற்கனவே சொன்னேன், 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு சமைத்த உணவை விட்டுவிட்டு பழங்கள் பழச்சாறுகள் சுடு தண்ணீர் எடுத்துக்கிற சொன்னேன் இல்லையா. வாரம் ஒரு முறை கீழா நெல்லி எடுத்துக்கலாங்க. கீழா நெல்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மருந்து பொருளுங்க. அது தினசரி சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கெல்லாம் அரைச்சிக்கிட்டு நல்லா வெண்ணெய் எடுத்த எண்ணெய் பசையே இல்லாத ஒரு மோர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கலந்து சாப்பிடுங்க. வாரம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா கல்லீரல் புதுப்பிக்கப்படும், சீரண மண்டலம் சரியாயிடும், அதுக்கப்புறம் இந்த வாய் கசப்பு என்பது வராது. அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், உணவுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றோ ரெண்டோ பச்சையாக மென்று சாப்பிட்டு விட்டு உங்கள் உணவை தொடங்குங்க. காலையில் டிஃபனோ மதிய சாப்பாடோ எந்த ஒன்றோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சுவை மொட்டுக்கள் ஒரு வேளை வந்து உணர்வற்று, அதாவது செயலில் இருந்தால் கூட, செயல் இழந்திருந்தால் கூட, அந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த சுவை மொட்டுக்களை எல்லாம் புதுப்பித்து மீண்டும் நல்ல இயக்கத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ அந்த கசப்புத்தன்மை என்பது மாறிவிடும். பொதுவாக ஜீரணத்தை சரி பண்ணிக்கணுங்கிறத தாங்க நான் சுற்றி சுற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிங்க, அந்த கசப்புத்தன்மை என்பது அடியோடு மறைந்துவிடும். நன்றி.